பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா, இன்னைக்கு சாமி அலங்காரம்லாம் நல்லா இருந்துச்சுல்ல? உன்ன அந்த சாமி அலங்காரத்துல அப்படியே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என்ன சௌந்தர்யா, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? சி, மனசு கஷ்டப்படும் போதும் வேதனைப்படும் போதும் கோவிலுக்கு போனா அந்த நிமிஷமே ரிலீஃப் ஆயிடும். அதுக்காக தான் உன்னை அழைச்சிட்டே வந்தேன். நீ என்னடானா உம்முன்னு வந்துகிட்டு இருக்க? கோவிலுக்கு போனா மனநிறைவு மட்டும் இல்ல, போற உயிர் கூட திரும்ப வந்துடும். ஆனா அடுத்தவங்களை மனசளவுல காயப்படுத்தனா உயிர் போற வரைக்கும் மறையாது. என்ன இப்படி எல்லாம் பேசுற? எனக்கும் தான் மனசு பாரமா இருக்கு. என் அம்மா இது வரைக்கும் என்கிட்டையும் என் தங்கச்சிக்கிட்டையும் அதிர்ந்து கூட பேசினது கிடையாது, தெரியுமா? ஆனா ஃபங்க்ஷன்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அவளை அடிச்சிட்டாங்க. என்னாலையும் அதை தாங்கிக்கவே முடியல சௌந்தர்யா. என் தங்கச்சியால எப்படி தாங்கிக்க முடியும்? அவ மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும்? உங்க தங்கச்சிக்காக ஃபீல் பண்ற நீங்க என் அண்ணனை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? அத்தனை பேர் முன்னாடி தாலி கட்டின புருஷனை பார்த்து பொண்டாட்டி அப்படி பேசலாமா? அதனால ஏன் அண்ணன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும்? சி, இளமதிய சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவர் மோகன் மாமா. அவர் மேல இளமதிக்கு எப்பவுமே பாசம் அதிகம். அவர் உங்க அண்ணன் அடிச்சதை பார்த்து இளமதி ஏதோ கோவப்பட்டு பேசிட்டா. இப்ப கூட நீங்க உங்க தங்கச்சியை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. அப்போ உங்க மனசுல இளமதி செஞ்சது தப்பு இல்லைன்னு தோணல? அப்ப மோகன் மாமா கதிர் அடிச்சது சரியா? அது தப்புதானே? அதுக்காக தானே மதி கதிர் மேல கோவப்பட்டா? கோவப்பட்டா என்ன வேணாலும் பேசலாமா? சரி ஓகே, நீ கோவப்படாத. கோவப்படாம என்ன பண்றது? எங்க உங்க வீட்டு ஆளுங்களை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களே தவிர என்ன பத்தியோ என் அண்ணனை பத்தியோ நீங்க யோசிக்கிறதே இல்லையே. அப்படியெல்லாம் இல்ல சௌந்தர்யா. இப்ப கூட கதிரை பார்த்து ஆறுதல் சொல்ல உங்க வீட்டுக்கு போலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சரின்னு சொன்னா உங்க வீட்டுக்கு போலாம். போய் சொல்லாதீங்க. ஏன் அண்ணனுக்கு ஆறுதல் சொல்ற சாக்குல உங்க தங்கச்சியை பார்த்து ஆறுதல் சொல்லலான்னு பிளான் போடுறீங்க, அதானே? சரி, என்ன இப்ப உங்க வீட்டுக்கு போலாமா வேணாமா? நாமளும் இன்னும் அண்ணன் கிட்ட பேசவே இல்ல. சூர்யா கூட போய் அண்ணனை பார்த்து சமாதானப்படுத்திட்டு வந்துடலாமா? என்ன சௌந்தர்யா, பதிலே காணும். உன் வீட்டுக்கு காரை விடலாமா? அம்மா கிட்ட சொல்லாம நாம என் வீட்டுக்கு போனா உங்க கோச்சுக்க மாட்டாங்களா? அம்மாவும் ருத்ராத்தையும் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு லேட் நைட் ஆகும். அதனால நாம உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம், கரெக்டா இருக்கும். காரை எங்க வீட்டுக்கே விடுங்க. ஓகே.